டெப்ரிசியேஷன் மெத்தட்ஸில் ரெண்டு முக்கியமான மெத்தட் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ. காஸ்ட்டு 10,000, 10 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் 10,000 டிவைட் பை 10 வந்து 1,000 ரூபா, அதே தான் வரும் எவ்ரி இயர் 1,000 ரூபா 1,000 ரூபா. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு பேர். ரிட்டர்ன் ஆன் வேல்யூனா அதே காஸ்ட்டு 10,000, 10 வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ரேட் 10% கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல் வருஷம் வந்து 10,000 இன்ட்டு 10×100 போட்டு 1,000 வரும். ரெண்டாவது வருஷம் வந்து இந்த 10,000 பதிலாக இந்த காஸ்ட்டு 10,000 மைனஸ் போன வருஷத்து டெப்ரிசியேஷன், அப்போ 10,000 - 1,000 இன்ட்டு 10×100, அதாவது 9,000 × 10×100 போட்டால் 900 வரும். அடுத்த மூணாவது வருஷம் வந்து இந்த போன வருஷத்தோட நெட் வேல்யூ இருக்குல்ல 9,000 ரூபா, அது மைனஸ் 900 ரூபா போட்டுணும், போட்டால் 8,100 ரூபா இன்ட்டு 10×100 810 ரூபா. திரும்ப இயர் 4 வந்து அதே மாதிரி 8,100 மைனஸ் 810 போட்டால் 729 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷமும் குறைஞ்சிட்டே வருதுன்னா அதுக்கு பேர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 8,000 வரும், அது எப்போதுமே டெபிட் சைடு தான். அது கிரெடிட் வந்து அசட் அக்கௌண்ட் வரும், அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். சரியா? தேங்க்யூ.